முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகரத்னா மகேஷேர் நாள் என் செய்யும் கோல்தான் என் செய்யும்னு வாங்க இறைவன் இருக்கும் பொழுது எந்த விதமான விஷயங்களும் நமக்கு பெரிய பாதகத்தை கொடுக்காது அவனை முழுநேரமாக ஸ்மரண கொள்ளணும்னு சொல்லுவாள் அந்த ஸ்மரணைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாரியா சுவாமிகள் எப்பவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் முருகா 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 முருகான்னு சதா காலம் சொல்லிகிட்டே இருப்பாரான் சதா காலம் சொல்லிகிட்டே இருப்பாராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இஸ்கான் அப்படிங்கிற இயக்கத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே கிருஷ்ணநாமத்தை தான் மிகப்பெரிய நாமமாக உண்மைதான் இந்த சுப்பீரியர் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பகவத்கீதையை முழுசாக படித்த பலன் தெரியணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதா கிட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா அரே 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 ராம் அரே ராம ராம ராம் அரே 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 கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரே 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 ராம் அரே ராம் ராம ராம் அரே அரே ஒருத்தர் கேட்டிருக்கா இந்த கிருஷ்ணகிட்ட நீங்கள் கேசம் பேசும்போது பேசுகிற மாதிரியே அரே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றேலே அப்படின்னார் அப்போ அவர் சொன்னார் ஆமாம் நான் கிருஷ்ணான்னு கூப்பிடும்போது ராஜாவாக மாறுறார் நான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும்போது குழந்தையாக மாறி விடுறார் அப்போ எப்படி எப்படி நம்ம பாவனைகளில் கூப்பிட்றோமோ அப்படி எப்படி அவர் மாறுறார் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கும் நிறைய பேர் குருவாயூரில் போனால் குருவாயிரப்பா அப்படின்னு கூப்பிடுவான் மனசார குழந்தை மாதிரி சுவாமியை பாவிப்பா பக்தியில் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கு இல்லையா இதை கேட்க 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 நம்ம இன்னும் கேட்டுண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட நம்ம பெரியவர்கள்லாம் அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி கிடச்சிதுன்னு ரொம்ப சந்தோஷப்படணும் அது கூட சேர்ந்து நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதற்கு உண்டான பலாபலன்களோட சேர்ந்து பார்க்கும்போது அது இன்னும் சந்தோஷம் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கணும் சார் நீங்கள் உடனே விஎஸ்எம் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணணும் இதில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு தெரியும் ரொம்ப அற்புதமாக இருபத்தி ஏழு திருச்செந்தூர் யாத்திரா அருகில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் வரணும்னு நினைக்கிறவா தாராளமாக நீங்க பிரயாணம் பண்ணலாம் அங்கே என்னை சந்திக்க முடியும் சத் பங்கேற்க முடியும் உங்க யாகங்களையும் கலந்து கொள்ள முடியும் ஒன்று அடுத்தது பதிமூன்றாம் தேதி நாளைக்கு அற்புதமான யாகம் குரு பயிற்சி யாகம் குரு மூலமந்திர யாகும் குரு மூலமந்திரங்கிறது சாதாரண விஷயம் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள் யக்ஞேனு யக்ஞமயதந்த தேவான்னு சொல்கிறான் யஜ்ஞரூபமாக அனுக்கிற யக்னேஸ்வரர் அப்படின்னே பேர் இறைவனுக்கு அப்போ அந்த யக்ஞரூபமாக பகவானை வேண்டும் நிறையா பேசு சங்கல்பத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனந்தமாக இருக்குது அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி சண்டி பாராயணம் கூட ஜபம் இந்த குபேரதமும் ரொம்ப விசேஷகரமாக நடக்கிறது சுவாமியினுடைய அனுகிரகத்தில் ரொம்ப அற்புதமாக ஸ்ரத்தையாக பக்தியாக இந்த யாகங்களில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் தாராளமாக உங்களுடைய பேர் நாமங்களை கொடுக்கலாம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெட்யூல் விஷயங்கள்லாம் சொல்லி வச்சு சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சார் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரணும் சார் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒன்று எங்களுக்கு சொல்லுங்களேன் டக்குன்னு எனக்கு சக்ஸஸ்ஸாக காலையில் விஷ்ணு சாசனம் லலிதா சாசனம் உங்கள் டிவியில் போட்டு விட்ரலாம் யூடியூப்பில் போட்டு விடலாம் உங்களுடைய ஃபோனில் போட்டு விடலாம் அப்படியே கேட்டுகின்றே இருக்கும் டெய்லி கேட்க 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 அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை பார்த்தோம் குட் வைப்ரேஷனுக்காக அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத

இன்றைக்கி பார்த்துட்டால அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக மருந்து சம்மந்தமாக சித்த மருத்துவம் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நெருப்பு அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாள் எனக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நான் இந்த வேலையில்தான் தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது சார் நட்சத்திரத்தை அன்றைக்கி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானம் வேண்டிக்கிறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும் இடம் இல்லை சார் இடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குறவா நிச்சயம் அது அனுகூலியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திரத்தோடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது இன்றைக்கி நவமி காலையில் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமி இருக்குது அதுக்கப்புறம் நவமி வந்துடுறது இது அக்ஷய நவமின்னு சொல்லுவா அதை பற்றி நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய நாளில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பவர்களே நிறைய காரியங்கள் பக்திமயமா ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் சுவாமியை நீங்கள் பூஜை பண்ணி நிறையா காரியங்கள்லாம் அப்பா இறைவா நீ தான் எனக்கு நடத்தி கொடுத்துருக்க இதுவும் நடத்தி கொடுக்கணும் நிறைய வேண்டுதல் இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில சொந்த பந்தங்கள்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவது அவருக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுக்க வேண்டாம் சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினைகள் மாறி அன்னோன்ய பாவங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் இருந்துருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துன்றிருக்கும் நட்சத்திர ரீதியாக ஆனாலும் இங்கே சமாளித்து பரவாயில்ல சேர்த்து வைப்போம் சேர்த்து வைப்போம் யாருக்காக நம்ம விரயங்கள்லாம் பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சொந்த பந்தத்துக்காக இருந்துட்டு போட்டு நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வீடு இடம் விற்கணும்னு சொன்னிருக்க வாழ்க்கைக்கு அந்த விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது இவாளுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியம் பண்ணலாம் வீட்டில் தெரியாமல் இந்த காரியம் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க உங்களுக்கு அது பழக்கமும் இல்லை அது தெரியப்படுத்திடுவேன் நீங்களே இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தோன்னா நல்லா பேசுகிறா நல்லா எங்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக அவளுடைய விஷயத்தெல்லாம் சொல்றா நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லுவோமே அப்படின்னு சொன்னேன்னா அவ விஷயத்தை பூரா நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க ஆனால் உங்கள் பிரச்சனையை பூரா வெளியில் சொல்லுவாள் அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை ரிஷபராஜ் என்பவர்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காள் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண பிரச்சனை தீரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே சுபமான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பாப்பா பாப்பா இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் தைரியமாக பேசலாமே தைரியமாக பிரயாணம் பண்ணலாமே தைரியமாக ஒரு காரியத்தை செய்யலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வியாபார விஷயங்கள் அனுகூலியம் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் உடல் ஆரோக்கிய உபாதி இருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் மூத்த சகோதர சகோதரன் மூலமாக சில நல்ல காரியங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு தோணும் அதே ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணுவேன் அதனால் அவள் பிரயோஜனம் படுவா மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவேன் இது நடக்காது நடக்காதுன்னு பல பேர் சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை நடத்து கொடுப்பேன் ஒவ்வொரு காரியத்தையாக பிளான் பண்ணி இது இப்போ சரி பண்ணோம் இது இப்போ சரி பண்ணோம் சரி இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்போம் ஏன் நம்மளுடைய நட்சத்திரம் நாள் நன்னாக இருக்கணுமே சார் இன்றைக்கி எனக்கு நல்லா இருக்கா இன்றைக்கி நட்சத்திரம் அவ்வளோ விசேஷமாக இல்லை மனசில் எல்லா காரியத்தையும் சரியாக பிளான் பண்ணிக்கோங்க நாலஞ்சு நாட்களுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அந்த காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்கிற விதம் இருக்குது அதை தப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கோமாக சொல்லிட்டோம்னா அவள் டக்குன்னு தப்பாக புரிஞ்சுப்பா அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்லது தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசி நேர்களே மேன்மையான நாள் நல்ல காரியங்கள்லாம் உண்டான அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பிரயாணங்கள் அனுகூலியமாக இருக்கும் சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சரி இப்படிலாம் நடக்கிற நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி திருப்பி இப்படி தடங்களாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை கவலையப்படாதீங்க இறைவன் இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் இன்னும் ஜெயிக்கிறதுக்குண்டான சன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஜெர்னல் சாத்தினா பெரிய கதவே திறக்கும் நம்மளுக்காக அதனால் இறைவன் நிச்சயமாக நமக்கு நல்ல அனுகூலியத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அரிசி குடோன்னு வச்சுட்டுருக்குவா தானியம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவா தோட்டம் வச்சுட்டு இருக்குவா இரநையை சம்பந்தமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணிராசி அன்பர்களே நிம்மதியாக சில விஷயத்தை எடுத்து பண்ண இது செய்யலாமா வேண்டாமா இப்படி குழப்பம் இருந்தெல்லாம் விட்டுருங்க நல்லா தெல்ல தெளிவாக இருக்கோ இந்த காரியத்தை எடுத்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வழக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே அதனால் அதனால் ஒருவேளை நம்ம சொல்கிறவா பரலை தப்பு இருந்ததுன்னா அது பின்னாடி புரிய வரும் இல்லையா அதனால் கவனம் என்பது தேவை எழுத்துப்பூர்வமாக பண்ணும்போது கவனம் என்பது தேவை யாரை பற்றியும் பேசும்போது கவனம் என்பது தேவை முடிந்த வரைக்கும் நம்மளுடைய விஷயங்கள் என்னங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் எதாவது சரி பண்ணிக்கணும் யோசிச்சு உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைய மன சங்கடங்கள் இருந்த காரியங்கள்லாம் போகும் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே இடம் வீடு பொருள் இந்த மாதிரி எதையும் நம்ம வாங்கணும் தனால் சம்பாதிச்சு என்ன பண்றது நமக்குன்னு என்ன எடுத்து இருக்கோம் திரும்பி பார்த்தோம்னா இத்தனை உழைச்சிருக்கும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மாற்றம் கிடைக்க நம்ம பேசாமல் போடக்கூடாது முயற்சி பண்ணால் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும் மனைவியின் பேரில் சகோதரன் பேரில் அம்மா பேரில் மாதிரி குழந்த பேரில் இந்த மாதிரி மத்தவா பேரில் ஏதேனும் ஒரு வாங்கி அதன் மூலமாக இன்னும் 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 உங்களுடைய சொத்தோ அல்லது பொருட்களையோ பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த இடம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா பண சம்மந்தமான விஷயம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்துக்குன்னான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெட்டி விடுப்பான் விஷயராசி அன்பர்களே யதார்த்த கவலைகள் இது நடந்தா ஐயோ இப்படி ஆகிடுது அப்படியாகும் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனான சில விஷயங்கள் மனசில் இருந்துருக்கும் இருக்கும் அது ஒரு சில நேரத்தில் கவலையை கொடுக்கும் ரொம்ப ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாள் அதனால் உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது படாதீங்க இறைவன் கூடவே இருந்துருக்கார் இந்த பிரபஞ்ச எல்லா விஷயத்தையும் மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரும் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துன்றிருக்கும் இடம் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கா ரியல் எஸ்டேட்டில் இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காருக்கு உண்டு இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நம்ம ராமரபட்ச வழிபாட்டுக்கு உண்டானது ஐயப்ப சாமி வழிபாடு வெற்றியராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு தனுர் ராசினியர்களே நல்ல விஷயத்தை சொல்லணும் நல்லதே பேசணும் நல்லதே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்கு கொண்டு வர தியானம் யோகா இது போன்ற விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பேன் கோயில் அச்சகராக இருந்துருக்கோ கோயிலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு யோகா சென்ற வச்சுருக்கா தியானம் சொல்லி கொடுத்துன்ட்ருக்கிறவாளுக்கு ஹீலிங் சம்மந்தமான விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் கொடுக்கும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அக்குபஞ்சர் வர்மா அதே சமயத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியது திடீர்னு ஒரு யோசனை இந்த யோசனையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சக்ஸஸ் ஆகிடும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் கரணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே சில விஷயம் நமக்கு தோணும் ஆனால் நடக்க முடியாது சில காரியங்கள் நடந்துடும் அதை நம்ம நினச்சிருக்கவே பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அதிசயம் எல்லாம் நடக்கும்போது சார் என்ன சார் பிளான் பண்ணுறது எல்லாம் சரி போகிற மாதிரி போட்டோம் நம்ம அடுக்க என்ன நடக்கிறதோ நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் உங்களால் நீங்கள் எதேனும் செ சொல்லியோ நீங்கள் எதேனும் செஞ்சோ அவங்க நிறைய வளர்ச்சி இருப்பா மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது சார் நேக்கு மட்டுந்தான் இப்படி இருந்துருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பேன் கிடையவே கிடையாது உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக முன்பிலிருந்து யோசித்து பார்த்தலன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் ஐடியா பண்ணாமட்டிருப்போம் அதனால் இந்த தடங்கல்கள் வருது மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க வெளியூரில் இருக்க வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே கடை சம்பந்தமாக நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கான் அனுகுள்யம் கூடி வரக்கூடியது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை கும்பராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யதார்த்த பயங்கள் இருக்கும் இப்படி ஆயிடுத்துனா அப்படியாக எடுத்துனா அப்படிங்கிற அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அந்த பயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்லது தான் அது சில நேரங்களில் நம்மளோட ரொம்ப ஸ்பீடில் இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் எல்லாத்துக்கும் பயப்படப்படாது நிறைய நல்ல காரியங்களும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீ நிறைய பைரவர் வழிபாட்டெலாம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துகிட்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு சில கவலைகள் காலை வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு குட் எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் அதாவது குட் சைன் தான் நல்ல சகுனங்கள்லாம் இன்றைக்கி ஈவினிங் சமயத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் அநேகமாக நிறையா கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நில வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் வைராக்கியத்தோடு செயல்படுவேன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் பல பேர்த்த பார்க்கும்போது நேரத்துக்கு சாப்பிட்டியா ஆரோக்கியமாக வச்சு ஆனால் உங்களை நீங்கள் கவனித்துக்க முடியாது அதே மாதிரி பேப்பர் சம்மந்தமாக அட்டப்பட்டி சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கையில் உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலை சரியாக நம்ம ந கரெக்டாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம்னா பண வரவுகள் கூடி வரும் இறைவனுடைய அனுகிரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியாகவும் சில காரியம் நடக்கும் சில காரியங்கள் வரையாகும் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ஷய நவமி அப்படின்னு பேர் இந்த அக்ஷய நவமி ரொம்ப விசேஷகரமானது பொதுவாக கார்த்திகை மாதம் நம்ம வளர்புறையில் வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் நவமி அதாவது இந்த வளர்ப்பிறையில் வந்திருக்கு இந்த அக்ஷய நவமி ரொம்ப விசேஷகரமானது எப்படி அப்படி அப்படின்னு பார்த்துட்டேன்னா நெல்லி மரம் இருக்கு இல்லையா இந்த நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுவாள் இந்த நெல்லி மரத்துக்கு காப்பு கட்டி பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் ஸோ அது குறிப்பிட்டு பெண்கள் நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கை கரையில் இருக்கிறவா கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு மஞ்சளில் அழகாக பதம்னு சொல்லுவாள் அதாவது ஒரு கட்டம் மாதிரி போட்டுட்டு அதில் தானியங்கள்லாம் குவித்து அதை சுற்றிலும் மஞ்சள் கிழங்குகளை வச்சு அதுக்கப்புறம் அது பூஜை முறைகள்லாம் பண்ணிட்டு அந்த கங்கா பூஜை ஆராத்தி எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறான் அந்த தானியங்கள்லாம் அப்படியே எடுத்து தானம் பண்ணுவாள் இன்றைக்கி புது முழுசாக பார்த்துட்டே அப்படின்னா தானம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நெல்லிக்கனி மரம் மகாலட்சுமி குடி இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி மரத்தில் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டி தீபாராதனை காமித்து அந்த நெல்லிக்கறி மரத்துக்கு பார்த்துட்டு எல்லாம் அப்படியும் ஆராதனை பண்ணதுக்கப்புறம் அந்த கயிறு காப்பு கட்டி இதெல்லாம் கயிறுலாம் பண்ணுவாள் அது மாதிரி அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பிரசாதமாக சில நேவேத்தியப் பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணுவாள் இப்படி இந்த அக்ஷய நவமியை யாரும் ஒருத்தர் ஸ்ரத்தையாக பக்தியாக ரொம்ப அழகாக கொண்டாடுறாளோ அவளுக்கு தெய்வாம்சமாக தெய்வானுகிரகமாக கொடுக்க கொடுக்க பெருகும்னு சொல்லுவாள் அப்போது அக்ஷய திருப்தியை தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சார் அக்ஷய நவமி ஆமாம் இந்த அக்ஷய நவமிக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஆதிசங்கர பகவத் பாதாலே பார்த்துட்டு இல்லைனா நெல்லிக்கனியை தானமாக வாங்குற மகாலட்சுமியே வேண்டாம் தான் நெல்லிக்கனி மகாலட்சுமி அம்சம் கொண்டதுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்கனி மரத்துக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான நாள் மூலிகை மரம் தானே அது அதனால் உட்காந்து தியானம் பண்ணாலும் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நெல்லிக்கனி நெல்லிக்கனி ஒருவேளை ம நெல்லி மரம் கிடையாது ரெண்டு நெல்லிக்கனி வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பாருங்கள் நெல்லிக்கனியில் தீப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை ஏற்றி பாருங்கள் செல்வங்கள் பெருகும் தீர்க்க சௌபாகங்கள் ஏன் முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்ததுன்னா இன்றைக்கி அழகாக அகத்திக் கீரை வாங்கி கொடுங்க அதுமாரி யாராவது முடியாதவா இருந்தால் அவளுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது விசேஷகரமான பலன்கள் இருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் பிரத்தம் இருக்கிறதா அவளுக்கு வந்து தீர்க்க சௌபாகியமும் சௌ சௌகரியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்ஷய நவமி விசேஷ நவமியாக கொண்டாடப்படுகிறது இதில் நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுறது செல்வத்தை பெருகும் தீர்க்க சௌபாகியத்தை தரும் மீண்டும் சந்திப்போம் வரக்கூடிய இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் பண ஈர்ப்பு விதி வாழ்க்கையை மாற்றக்கூடியது மகாலட்சுமி கடாட்சம் நெல்லிக்கணியை பற்றி நான் சொன்னேன் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் பூஜை புனஸ்காரங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிமுறை இதை பற்றியெல்லாம் நிறையா தெரிந்து கொள்ளக்கூடிய சூக்ஷமங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இதில் நீங்களும் பங்கேற்கணும் டெய்லி சார் உங்கள் லெக்சரை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா டெய்லி ஆன்லைன் ஜூம் கிளாஸ் மூலமாக ஸோ செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொடுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்களும் பங்கு பெறுங்க நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் நிறைய விசேஷ விஷயங்கள்ல நம்ம பண்ணியிருந்துருக்கோம் அதை பற்றி நிறையா தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள்